என் அன்பு கொண்ட உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். எங்களுடைய நோக்கம் தினமும் ஒரு வியாபாரத்தை பற்றி சொல்லி நமது தமிழர்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நாம் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் தமிழகத்தின் ஒரு தலைசிறந்த வியாபாரியாக வந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் தான் தினமும் நாங்கள் ஒவ்வொரு வியாபாரத்தை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்போது நீங்கள் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குடமிளகாய். குடமிளகாயில் பச்சை கலர் தான் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. கலர் கலரான குடமிளகாயை அவ்வளோவா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இந்த குடமிளகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஊட்டச்சத்து அதிகம் உள்ளது. அதனால் இந்த குடமிளகாயுடைய விற்பனை வந்து மிக அதிக அளவில் இருக்குது. இந்திய அளவுலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த குடமிளகாய் எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா மலைப்பாங்கான நல்ல குளிர் பிரதேசமான இடங்களில் தான் அதிகமாக விளையும். இப்போ பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக விளைவிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஓசூரை சுற்றி உள்ள பகுதிகளில் ரொம்ப ரொம்ப அதிகமாக விளையுது. இங்கேருந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவுக்கெல்லாம் சப்ளை ஆகுது, வெளிநாடுகளுக்கு கூட போகுது. இப்போ நம்ம எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த இதை பிஸ்னஸாக நம்ம பண்ணணும். பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே நேரடியாக போய் நம்ம ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நேரடியாக போய் அங்கே உள்ள வியாபாரியை பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம விவசாயிகளவே நேரடியாக பார்த்து அதை கொள்முதல் செஞ்சு நம்ம எந்த பகுதியில் இருக்குமோ அந்த பகுதிகளில் நம்ம ஒரு காய்கறி கடைகள் அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள் இதெல்லாம் பார்த்து நம்ம விற்பனையை செய்யலாம். அதாவது மற்ற காய்கறிகளை போல தான் இதுவும் ஒரு சீசனை பொறுத்து ரேட்டு கூடும் குறையும். ஆனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு டிமாண்டு அதிகமாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். சீசன்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொல்ல முடியாது, ஆனால் எப்பயுமே இதுக்கு டிமாண்டு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் விலை கொஞ்சம் ஏறும் இறங்கும். குறைஞ்சது இது 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டை, விவசாயிகள் ரேட்டே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்கும் கிலோ. நம்ம இங்கே வந்து எப்படி விற்கணும்னா கிலோவுக்கு மொத்தம் வியாபாரமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா லாபம் வச்சு கை மாற்றி விட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம சில்லறை வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா குறைஞ்சது 150 ரூபா 200 ரூபாய்க்கு கூட விற்கலாம். இடங்களை பொறுத்து இருக்குது, நம்ம விற்கிறத பொறுத்து, ஏரியாவை பொறுத்து இருக்குது. சென்னை சிட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இதை கிலோ 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் 250 ரூபா 300 ரூபா கூட விற்கிறாங்க இந்த கலர் கலரான குடமிளகாயில். அதுலேயும் இந்த ஆரஞ்சு கலர் குடமிளகாயெல்லாம் நல்ல விற்பனை இருக்குது. அதே மாதிரி சிவப்பு கலரில் நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால நிறையா பேர் சிவப்பு கலரை மட்டும் தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க. இப்போ குடமிளகாய் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் பகுதியில் கிடைக்கணும்னு பார்த்துட்டோம். இதை எப்படி வியாபாரம் பார்க்குறதுன்னு பார்த்துட்டோம். அதாவது நம்ம வந்து அதிகமாக காய்கறி கடைகள் ஹோட்டல்களில் தான் இதை அதிகமாக சப்ளை பண்ண முடியும். அடுத்து நம்ம இது விலை என்னான்னு பார்த்துட்டோம். குறைஞ்சது இது 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் எப்பயுமே போய்கிட்டு இருக்கோம். அதை பொறுத்து நம்ம இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கினா 70 ரூபா 80 ரூபான்னு விற்கலாம். கடைகளுக்கு விற்கிறது, நம்ம தனியாக சில்லறைக்கு விற்கிறதுனா 100 ரூபா 150 ரூபான்னு விற்கலாம். அந்த ரேட்டை பொறுத்து நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா லாபம் வச்சு விற்கலாம். நம்ம இங்கே நேரடியாக போய் தான் விவசாயிகிட்ட வாங்கி தான் பண்ணணும். அதனால் இந்த தொழிலை செஞ்சு வாழ்வாங்கு வாழ நாங்கள் வாழ்த்துக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.